நாம் பயன்படுத்தக்கூடிய பூண்டுகளிலேயே ரொம்பவும் வீரியம் மிக்க மருத்துவ குணங்கள் ரொம்பவும் அதிகமாக காணப்படக்கூடிய பூண்டுகள் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய மலைப்பூண்டுகள்னு சொல்கிறதான். மலைப்பூண்டுகள்னு நீங்கள் எதை வேணால் சொல்லலாம், ஆனால் புவிசார் குறியீடு அதாவது ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் இந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல இது ரொம்ப பிரத்யேகமாக செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படக்கூடியது தான் இந்த ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் அதாவது புவிசார் குறியீடு. அந்த வகையில் பார்க்கும்போது கொடைக்கானல் பகுதிகளில் மலை பிரதேசங்களில் விளைவிக்கக்கூடியது தான் இந்த மலைப்பூண்டுகள். இந்த மலைப்பூண்டுகளுக்கு ஏராளமான மருத்துவ பயன்கள் நிறைஞ்சு காணப்படுது. நாம் எளிதில் பயன்படுத்தக்கூடிய இல்லை நாம் சமையலில் பயன்படுத்தக்கூடிய அந்த பூண்டுகளுக்கும் இதுக்கும் ஏராளமான வித்தியாசங்கள் உண்டு. இது ரொம்ப பிரத்யேகமாக மலை பிரதேசங்களில் விளையிறதுனால அந்த இடத்துல இருக்கக்கூடிய தட்பவெப்பநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் இது ரொம்பவும் சிறப்பான பூண்டுகளை மாற்றி கொடுக்குது. நாம் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய இந்த பூண்டுகளில் ஒரு 10 பல் பயன்படுத்துகிற இடத்துல இது ஒரு 2 பல் பயன்படுத்தினா போதும். இதை பயன்படுத்துகிறவங்களுக்கு ரொம்பவே இதோட மகத்துவம் தெரியும். இந்த மலைப்பூண்டில் ஒரு சிறிய துண்டு எடுத்து நீங்கள் கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா போதும். அந்த பஞ்சன்ட் டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பூண்டுக்கே உரிய தன்மை, அந்த தன்மையை கொடுக்கக்கூடியது ஆர்கானிக் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ். இதன் கூடவே இதில் ஏராளமான ஆன்டி ஆக்சிடன்ட்கள் ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டிஸ் கொண்டது. இந்த சல்ஃபர் காம்பவுண்டோடு சேர்த்து இந்த பூண்டுகளில் அதிகப்படியான ஃபீனால்ஸ் ஃப்ளாவனாய்ட்ஸ் போன்ற முக்கிய வேதிப்பொருட்கள் காணப்படுது. இந்த பூண்டுகளை நாம் பயன்படுத்துறதுனால குறிப்பாக காலை வேளையில் வெறும் வயிற்றில் சாப்பிடும்போது நம்மளுடைய உடலில் தேவையற்ற கொழுப்புகள் நிச்சயமாக நீக்கும். இருதயம் சார்ந்த நோய் அதிகமாக உள்ளவங்க இந்த பூண்டை கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துக்கலாம், ஒரு அற்புதமான பயனை கொடுக்கும். நம்ம உடலில் நமக்கு தேவையே இல்லாத லோ டென்சிட்டி லிப்போ புரோட்டீன் நம்மளுடைய உடல் முழுக்க காணப்படும். முக்கியமாக இருதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளங்களில் இது அடைப்பு ஏற்படுத்துறதுனால மாரடைப்பு போன்ற பிரச்சனைகள்லேருந்து நாம் எளிதில் விடுபடலாம். நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவை குறைக்கக்கூடியது, வயிற்றில் இருக்கக்கூடிய தேவையற்ற புழுக்கள் பாராசைட்கள் போன்ற இன்ஃபெக்ஷன்களை இது மிக எளிதில் தீர்க்கக்கூடியது. ஒரு சிறிய அளவு இந்த பூண்டை நசுக்கி ஒரு துணியில சுற்றி அதை மூக்க வழியாக நம்ம நுகர்ந்து பார்க்கும்போது ஒற்றை தலைவலிக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக இருக்கு. மேலும் சளி ஜலதோஷம் முக்கியமாக இப்போ நமக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய 2வது 3வது அலை ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட இந்த மாதிரியான ஒரு கை வைத்தியத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உள்ளுறுப்புகளில் வீக்கம் இருக்குது இல்லை உள்ளுறுப்புகளில் வலி ஏற்பட்டுருக்கு அப்படின்ற பட்சத்தில் கூட இந்த பூண்டை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஒரு 2 பற்கள் பூண்டை தேனில் ஊற வச்சு காலை எழுந்த உடனே நீங்கள் இதை சாப்பிட்டு அடுத்த 1 மணி நேரத்துக்கு எதையும் சாப்பிட வேணாம். அதன் பிறகு 1 கிளாஸ் சுடுதண்ணி குடிச்சிங்கன்னா இது உள்ளுறுப்புகளில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கும். முக்கியமாக நமக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல் இன்டைஜஷன் ரத்தத்தில் நச்சுத்தன்மை அதிகமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கூட இந்த மலைப்பூண்டுகள் உங்களுக்கு மிக எளிதில் சரி செய்து கொடுக்கும். இந்த பூண்டை ஒரு கஷாயமாக வச்சு சாப்பிடலாம் இல்லை ரசத்தில் அதிகமாக போட்டு சாப்பிடலாம். முக்கியமாக குழந்தை பெற்ற தாய்மார்கள் பால் சுருக்கிறதுக்காக இதை இன்றளவிலும் பயன்படுத்துகிறாங்க. அதே இந்த மலைப்பூண்டாக பயன்படுத்தும் போது இது ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது. தசை வலிகள் ஏற்பட்டிருந்தாலோ இல்லை கழுத்து வலி ஏற்பட்டிருந்தாலோ இல்லை காதில் ஈரம் அதிகமாக இருக்குது காது வலி இருக்குது அப்படின்ற பிரச்சனை கூட இந்த பூண்டை நல்லா அரைச்சி ஒரு சிறிய அளவு துணியில் சுற்றி வலி ஏற்பட்டிருக்கூடிய இடத்துல தடவலாம். ஒருவேளை காது வலி அப்படின்ற பட்சத்தில் ஒரு முழு பல் பூண்டை தோலை உரிச்சு அதை சிறிய அளவு சூடு செய்து காதில் கொஞ்சம் நேரம் வச்சிருந்து எடுத்தோம்னா காது வலிக்கு இது ஒரு சிறந்த மருந்தாக விளங்கும். இந்த மலைப்பூண்டுகள் பார்க்கறதுக்கு ரெகுலராக இருக்கக்கூடிய பூண்டுகள் மாதிரி இருக்காது, கொஞ்சம் கோல்டன் கலரில் இருக்கும். அண்ட் இதோட ஒரு ஒரு பல்லும் ரொம்ப காரத்தன்மை கொண்டதாக விளங்கும். இதோட விலை அப்படின்றது நமக்கு எளிதிலே கிடைக்கக்கூடிய பூண்டுகளை விட கொஞ்சம் அதிகம்தான். அதற்கேற்ப இது தரக்கூடிய பலன்களும் ஏராளம். வாய்ப்பு கிடைக்கும் போது கண்டிப்பாக இந்த மலைப்பூண்டுகளை வாங்கி பயன்படுத்துங்க, நன்மை பெறுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான லைஃப்பை லீட் பண்ண ஹெல்த்தியாக தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.